பல கோடி ஜென்மம் எடுப்பதை பற்றி பேசும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இருட்டிலேயே கடப்பான், இருட்டிலேயே பிறந்து இருட்டிலேயே வாழ்ந்து இருட்டிலேயே செத்து போவான். அசுத்தத்தில் தோன்றி அசுத்தத்தில் வாழ்ந்து அசுத்தத்தில் வீழ்ந்து போவான். அது போன்ற ஒரு பலகீனங்கள் மனிதனுக்கு, மனிதன் தோற்றுவிக்கும் போதே, கடவுள் தோற்றுவிக்கும் போதே வச்சிருக்கிறான். இப்படி பல கோடி ஜென்மங்கள் எடுக்கிறதுனால், பல கோடி ஜென்மம் எடுத்ததால் ஒவ்வொரு ஜென்மத்திலும் காமத்தாலும் கோபத்தாலும் பல்வேறு தீய எண்ணங்களாலும் சித்திய செயல்களாலும் உடம்பு உடம்பு தாங்கி செய்ய உடம்பு உடம்பும் உயிரும் சேர்ந்து செய்யக்கூடிய துன்ப தீமைகள். இப்போ பொல்லாத காமதேகம் இருக்குது, பேராசி இருக்குது, கடுக்கு கோபங்கள், உயிர் கொலை செய்தல், இது போன்ற அடாது செய்த உடம்பு தாங்கிக்கூடிய செய்யக்கூடிய இவன் இந்தவுடைய லாபத்தை நஷ்டத்தை யார் அனுபவிக்கிறான் என்றால் உயிர் தான் அனுபவிக்குது. உடம்பு உடம்பும் உயிரும் சேர்ந்து செய்யக்கூடிய துன்பங்கள், பாவங்கள் அல்லது புண்ணியங்கள் உயிரை சாரும். ஒரு ஜென்மத்தில் புண்ணியம் செய்தால் அந்த புண்ணியம் செய்த உடம்பா உயிரான இருவரும் சேர்ந்து செய்கிறார்கள். தனித்து செய்ய முடியாது. தனி உடம்புக்கு பிணம் என்று பெயர். தனி உயிர் உருவமாக இல்லை, அருவமாக இருக்கு. உடம்பு உயிரும் தாங்கி செய்யக்கூடிய புண்ணியங்கள் பாவங்கள் உயிரை பற்றுகிறது. நன்மை செய்தால் ஆன்மாவுக்கு ஆக்கம் தரும், தீமை செய்தால் ஆன்மா மாசுபடும். முன்னமே ஆன்மா இருட்டில் கிடக்குது. காமதேகம் என்று இருட்டில் ஆன்மா இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. மேலும் பாவம் செய்தால் அந்த ஆன்மா மேலும் மாசுபடும். மேலும் மாசுபட்ட ஆன்மா உடம்பு தாங்கி செய்யக்கூடிய குற்றங்கள் உயிரை பாதிக்குது. உயிரை பாதிக்கப்பட்டதால் மீண்டும் பிறந்தால் தொழுநோயாகவோ அங்கீகீனமாகவோ அது வன்மனமாகவோ மூர்க்கத்தனமாகவோ சிறிதும் கனிவு இல்லாத சிறிதும் இறக்க சிந்தை இல்லாத ஒரு மனிதனாக பிறக்கிறான். வன்மனம் உள்ளவனாக இருப்பான். ஏன் அப்படி பிறந்தானவன்? ஒரு குடும்ப ஒரு சிலர் ரொம்ப கனிவு பணிவு பண்பு தயை கருணை எல்லாம் இருக்கிறான். ஒரு மனிதன் என்ன அவன் செய்கிற கொடுமைகள் தாங்கவே முடியாது. அடாவது செய்வான், உயிரை கொலை செய்வான். கண்ணீர் விட்டு கதறினாலும் அவன் இதயத்தில் கடுகுத்தினி கருணை காட்ட மாட்டான். அவனால் பாதிக்கப்பட்டவன் மற்ற உயிர்களுக்கு இறக்கம் காட்டுவது பிறகு பார்த்து கொள்ளலாம். ஒருவன் ஒரு முதலாளியோ அது சங்க தலைவனோ அல்லது ஒரு யாரோ ஒருவனுக்கு இடையூறு செய்கிறான். இடையூறு செய்ய தாங்க முடியவில்லை அவனால். ஒரு வசதி படைத்தவன், ஆள் படை உள்ளவன், உடல் வலிமை உள்ளவன், ஒரு நெளிந்தவன் வெளிந்தவனுக்கு இடையூறு செய்வான். இடையூறு செய்தால் அந்த இடையூறு செய்தவன் அவன் சொல்கிறான், இது என்னை விட்டுவிடு அல்லது கொடுமை செய்யாதே, நான் தாங்க முடியாது என்று கண்ணீர் விட்டு கதறினாலும் கடுகுத்தின் இறக்கம் அவனிடம் காட்ட மாட்டுக்கிறான். என்ன மனம், ஏன் இந்த வன்மனம்? இவனும் 10 மாதம்தான், அவனும் 10 மாதம்தான். கண்ணீர் விட்டு கதறுகிறான், என்னை விட்டு விடியா, நான் ஒன்றும் செய்யலை, நான் குடும்ப சின்ன ஏழை, என்னை விட்டுவிடு, இந்த மாதிரி கொடுமை செய்யான்னு கேட்டு கெஞ்சினாலும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.